Hi friends, in the class la nama paaka porudhu eccentric loading. Eccentric loading na enna? Idhu oru component. In the component la idhu dhaan centroidal axis. In the edathla act agra external load vandhu centroidal axis la irundhu some distance thalli act aachuna adhu dhaan vandhu eccentric loading. Okay va. பாருங்க இந்த லோடோடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் இந்த லோடோடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் இதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன் இந்த லோடோடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து இந்த சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்க்கு பேரலலாக இருக்கும் அட் த சேம் டைமில் இந்த சென்ட்ராய்டல் ஆக்சிஸில் இருந்து விலகி தான் இருக்கும் சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா இதுதான் எக்ஸென்ட்ரிக் லோடிங் இந்த சென்ட்ராய்டல் ஆக்சிஸில் இருந்து இந்த லோட் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டை இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது எக்ஸென்ட்ரிசிட்டி இ ஓகேவா இந்த காம்போனண்ட்டில் ரைட் ஹேண்ட் சைடு ஏபி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சிடி சரியா இந்த எக்ஸென்ட்ரிக் லோடிங்கில் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஒன்று வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இன்னொன்று வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இந்த டயக்ராமை பாருங்கள் இதில் லோடு எப்படி இருக்குது ஆக்டிங் லோடு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ஆக்டிங் டவுன்வேர்ட்ஸ் ஸோ இந்த லோட்னால் க்ரியேட் ஆகிற டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரெசிவாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆக்டிங் டவுன்வேர்ட்ஸ் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இது வந்து இந்த டைப் ஆஃப் லோடிங்னால வர்ற டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரெசிவ் தான் அப்போ சிக்மா டி வந்து கம்ப்ரெசிவ் ஸோ இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா லோடு பை ஏரியா பிங்கிறது லோடு ஏ அப்படிங்கிறது ஏரியா அடுத்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி இந்த டைப் ஆஃப் லோடிங்னால சைட் ஏபியில் வர பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரெசிவாகவும் சைட் சிடி அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது சைட் சிடியில் வர்ற பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து டென்சைலாகவும் இருக்கும் அதாவது சைடு ஏபியில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரெசிவாக இருக்குது இந்த ஏரியா கம்ப்ரெஸ் ஆகிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைட் அதாவது சைட் சிடி வந்து டென்சைல் ஆகும் ஓகேவா அப்போ சிக்மா பி அட் சைட் ஏபி இஸ் கம்ப்ரெசிவ் அண்ட் சிக்மா பி அட் த சைட் சிடி இஸ் டென்சைல் சிக்மா பி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா எம்பி பை இசட் எம்பி அப்படிங்கிறது பெண்டிங் மூமெண்ட் இசட் அப்படிங்கிறது செக்ஷன் மாடுலஸ் இந்த பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா பி இன்ட்ரு இ அதாவது லோடு இன்ட்ரு எக்ஸென்ட்ரிசிட்டி இ லோடு இன்ட்ரு எக்ஸென்ட்ரிசிட்டி இ இங்கே எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து அதோடைய யூனிட் எம்எம்ல தான் இருக்கும் ஸோ இந்த பெண்டிங் மூமெண்டோடைய யூனிட் நியூட்டன் எம்எம் அடுத்து செக்ஷன் மாடுலஸ் இந்த சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா இசட் இஸ் ஈக்குவல் டு பை பை 32 இன்ட்ரு டி கியூப் ஃபார் ரெக்டாங்குலர் செக்ஷன் இசட் இஸ் ஈக்குவல் டு பி டி ஸ்கொயர் பை 6 இதில் பி அப்படிங்கிறது வித்து டிங்கிறது டெப்த்து அடுத்து ஸ்கொயர் செக்ஷன் ஸ்கொயர் செக்ஷனாக இருந்துச்சுன்னா இங்கே செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா ஏ கியூப் பை 6 ஏன்னா ஸ்கொயர் செக்ஷனுக்கு வித்து அண்ட் டெப்த்து வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேங்களா இது எம்பி அண்ட் இசட் இது ரெண்டு டேட்டாவும் யூஸ் பண்ணிவிட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிடலாம் ஓகேவா இங்கே டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இது ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது இந்த செக்ஷனில் ஸோ இதிலிருந்து நீங்கள் ஒரு டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும் இந்த டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா பி ஓகேவா இந்த செக்ஷனை கன்சிடர் பண்ணும்போது இங்கே க்ரியேட் ஆகிற டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரெசிவாக தான் இருக்கும் தென் இதில் வர்ற பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஏபியில் கம்ப்ரெசிவ் அதாவது ஏபியை கன்சிடர் பண்ணும்போது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரெசிவாக இருக்குது அப்போ மைனஸ் சைன் யூஸ் பண்ணணும் சைட் சிடி அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு டென்சைலாக இருக்குது அப்போ பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா பாருங்கள் இன்னொரு கண்டிஷன் இருக்குது இங்கே சிக்மா டி அதாவது டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து லெஸ் தேன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா சைட் ஏபியில் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் அதாவது டோட்டல் ஸ்ட்ரெஸ் ஓகேவா அதாவது சிக்மா டி வந்துட்டு லெஸ் தேன் சிக்மா பியாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனில் டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து சைடு ஏபி அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் கம்ப்ரெசிவாகவும் டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அதாவது சைடு சிடியில் வந்து டென்சைலாகவும் இருக்கும் சரியா சரி இன்னொரு கண்டிஷன் இருக்குது சப்போஸ் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா பி பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதாவது சிக்மா டி இஸ் கிரேட்டர் தேன் சிக்மா பியாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனில் பாருங்கள் சைட் ஏபி அண்ட் சைட் சிடி இந்த ரெண்டு சைட்லேயுமே டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரெசிவாக தான் இருக்கும் அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஸ்ட்ரெஸ் டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கம்ப்ரெசிவாக தான் இருக்கும் இந்த ரெண்டு கண்டிஷனும் தெரிஞ்சுக்கணும்